வெல்கம் டு ஏகேஎம் ஐஏஎஸ் அண்ட் நீட் அகாடமி வீடியோ கிளாஸஸ் நம்ப இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இன்டர்நேஷனல் அக்ரெடிடேஷன் ஃபோரம் அண்ட் இன்டர்நேஷனல் லெபார்டரி அக்ரெடிடேஷன் கோஆப்ரேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் பிஃபோர் வி கோயிங் டு த சப்ஜெக்ட் யூ ஸோ மச் ஃபார் யூர் வேல்யூபல் கமெண்ட்ஸ் நீங்கள் மற்ற கிளாஸஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் டெஸ்ட் சீரீஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா யூ கைண்ட்லி காண்டாக்ட் அஸ் எங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அண்ட் யூ கேன் ஆல்சோ ரெஃபர் அஸ் யூனோ சர்ச்சஸ் இன் கூகுள் ஏகேஎம் ஐஎஸ் அண்ட் நீட் அகாடமினு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வரும் இட் காலர்ஸ்

ஆர் ஃபார்முலேட்டட் அண்ட் இஷ்யூடு பை யாரால் பண்ணப்படுது அப்படின்னா இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் அ நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடி இன் இந்தியா இதுக்கு முன்னாடி வந்து நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடி அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த பிஸ் வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் கிரியேட்டட் அண்டர் தி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ரொம்ப முக்கியம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இதை கொண்டு வராங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அண்ட் ஆல் தீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க தர நிர்ணயம் பண்ணக்கூடிய அனைத்து தரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டரி நேச்சர் அண்ட் அன்லெஸ் மேட் கம்பல்சரி அண்டர் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்களா எல்லாமே வாலண்டியரியாக தான் இருக்குது அண்ட் கம்பல்சரின்றது சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோக் டெக்னிக்கல் கமிஷன் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஐஎஸ்ஓ அண்ட் ஐஇசி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸில் இருக்கோம் நீங்கள் வீடியோ பார்க்கலனா அதை போய் பாருங்கள் ஆஃப்டர் தி திஸ் வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை போய் பாருங்கள் அண்ட் இந்த பிஸ்ஸோடைய வேலை என்ன இருக்கும் அப்படின்னா தி ஆர் தி நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பாடி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இட் இஸ் ரெப்ரசென்ட் இன் போத் ஐஎஸ்ஓ அண்ட் ஐஏசி இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணக்கூடியது இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸில் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனில் ரெப்ரஸன்ட் பண்ணது இந்த பிஸ்ஸு தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ரொம்ப முக்கியமானது ஸோ இட் இஸ் தி மெம்பர் ஆஃப் திஸ் அண்ட் சாரி ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கன்ஃபார்மிட்டி அசஸ் அசஸ்மெண்ட் சினாரியோ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எப்படிலாம் அசஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா த ஃபங்க்ஷன் த்ரீ டயர்ஸில் நடக்குது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்ரிடிசேஷன் பாடிஸ் அங்கீகரிக்கக்கூடிய அந்த குழுக்கள் இரண்டாவது கன்ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பாடிஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய அசஸ் பண்ணி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய குழுக்கள் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் சீக்கிங் சர்டிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் அப்ளிகபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து குழுக்கள் வந்து தங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்க இந்த மூணு பேரும் சேர்ந்தது தான் இன்டர்நேஷனல் கன்ஃபார்மேட்டி அசஸ்மெண்ட் சினரிவாக இருக்குது அப்படின்றாங்க அதாவது ஒருத்தவங்க அப்ளிகேஷன் பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷனை ஒருத்தவங்க ரெகக்னைஷன் பண்ணுறாங்க அந்த ரெகனைசேஷனை செக் பண்ணுறாங்க இது மூணு தான் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்டர்நேஷனல் அக்ரெடிடேஷன் ஃபோரம் ஐஏஎஃப் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா கொஸ்டின்ஸ் இது ஏற்கனவே ஃபிசையில் கேட்டிருக்காங்க

இந்தியாவில் எப்படி நம்ம பிஸ்ன்றது இருக்கோ அந்த மாதிரி பாகிஸ்தான் அமெரிக்கா ஜப்பான் ஈரான் யூரோகே இந்த மாதிரி எல்லா நாடுகளும் தங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அக்ரெடிடேஷன் பாடிஸ் எல்லாருமே சேர்ந்தது தான் இந்த இன்டர்நேஷ்னல் அக்ரெடிடேஷன் ஃபோரம் இவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் நிர்ணயம் பண்ணலங்க ஒவ்வொரு ஊர்லேயும் நிர்ணயிக்கக்கூடிய குழுக்கள் எல்லாருமே சேர்ந்து பொதுவாக இன்டர்நேஷ்னல் அக்ரிடிடேஷன் ஃபோரமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா ஸோ இவங்களுடைய ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் ஐஏ ஐஏஎஃப் இஸ் டூ ஃபோல் ரெண்டு வந்து அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டு என்ஷூர் தட் இட்ஸ் அக்ரிடேஷன் பாடி மெம்பர்ஸ் ஒன்லி அக்ரிடேட் பாடிஸ் தட் ஆர் காம்பிடன்ட் டு ஒர்க் தே அண்டர்டேக் அண்ட் நாட் சப்ஜெக்ட் டு கான்ஃப்ளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய மெம்பராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஃஃபில் மெம்பராக இருக்கக்கூடிய பாடிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பெஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஷுட் ஒர்க் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஒன்லி காம்பிடனோ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து ஒரு முரண்பாடான செயல்கள்லாம் ஈடுபடாமல் அனைவரும் சரிசமாக பார்த்து அவங்க வந்து ஒரு தர நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு தரமான ஒரு குழுவாக இருக்கணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க அதுதான் இவங்களோட க்ரைட்டீரியா வைக்கிறாங்க ரெண்டாவது ஏன்னா ஒருத்தன் தரமாக இருந்தால்தான் அவனுக்கு வந்து தரமான பொருளாக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் அதுதான் ஸோ இந்த சார்பட்ட பரமையில் சொல்கிற மாதிரி தான் ஒருத்தன் ஆட்டத்தை பார்த்தே வந்து அவன் ஆடுவானா மாட்டானான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த பிஸோட வேலையாக இருக்கணும் புரியுதா செகண்ட் பர்பஸ் பார்த்திங்க அப்படின்னா தி செகண்ட் பர்பஸ் ஆஃப் ஐஏஎஃப் இஸ் டு எஸ்டாப்ளிஷ் தி மியூச்சுவல் ரெகனைசேஷன் அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியம் இரண்டு நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான ஒரு மியூச்சுவல் ரெகனைசேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து ரெண்டு பேரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை இவங்க ஏற்படுத்துறாங்க அதுதான் இன் மல்டி லெட்டரல் ரெகனைசேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எம்எல்ஏ அப்படின்றது ரொம்ப முக்கியமாக உடனே நீங்கள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி அப்படின்றலாம் அங்கே ஆப்ஷன் இருக்காது நம்ம படித்த எம்எல்ஏ அப்படி தானே அப்படின்னு நினைப்பீங்க பட் இட் இஸ் மல்ட்டிலேட்டர் ரெகனைசேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஸோ இரண்டு நாடுகள் இல்லை மற்ற நாடுகள் ஒரு குழுவாக இருக்கக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார்க்காக இருக்கலாம் இல்லை பிம்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி குழுக்களாக இருக்கக்கூடியவங்க அங்கே ரெககனைஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்துறது இவங்க வேலை பிட்வீன் இட்ஸ் அக்ரிடேஷன் பாடி மெம்பர்ஸ் விச் ரெடியூசஸ் தி ரிஸ்க் டு பிஸ்னஸ் அண்ட் கன்சூமர்ஸ் பை இன்சூரிங் தட் அண்ட் அக்ரிடியேட்டட் சர்டிஃபிகேட் மேபி ரிலேட் அப்பான் வேர்ல் எனி வேர் இந்த வேர்ல்டு எங்கே வேணால் இவங்க கொடுக்குறத வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்றாங்க த எம்எல்ஏ காண்ட்ரிபியூட்ஸ் டு தி ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் பை எலிமெண்ட்டு டெக்னிக்கல் பேரியர்ஸ் ரொம்ப முக்கியம் இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன இருக்கும் இந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டதுனால ஸோ தேவையில்லாமல் வரக்கூடிய அந்த இன்னல்களை அந்த டெக்னிக்கல் தான் வந்து இவங்க தட த தடையாக இருக்கிறத நீக்கிடலாம் அப்படின்றாங்க அண்ட் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் எம்எல்ஏ இஸ் தட் இட் வில் கவர் ஆல் அக்ரிடிடேஷன் பாடிஸ் இன் ஆல் கண்ட்ரிஸ் இன் தி வேர்ல்டு புரியுதுங்களா தஸ் எலிமினேட்டிங் தி நீட் ஃபார் சப்ளையஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் டு பி சர்டிஃபிகேட் இன் ஈச் கண்ட்ரி வேர் தி செல் தேர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஸோ இவங்க கொடுக்கக்கூடியதை வந்து எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எங் இவங்க அந்த அங்கீகாரம் கொடுக்குறாங்க அதை வந்து மற்றவங்க நம்பி வாங்கலாம் அப்படின்றத இவங்க உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ ஒன் சர்ட்டிஃபைடு ஒன்ஸ் அக்செப்டட் எனிவேர் அப்படின்றது தான் இவங்களுடைய மோட்டோவாக இருக்குது ஸோ இதில் மெம்பர்ஷிப்பாக யாராவது சார் இருக்க முடியும் அப்படின்னா த அக்ரிடிடேஷன் பாடிஸ்

இவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு பாடியாக இருக்கணும் ஸோ அவங்க வந்து ஒரு தர நிர்ணயம் பண்ணலாம் ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருளுடைய தர நிர்ணயம் பண்ணலாம் இல்லை ஒரு சேவையோட தர நிர்ணயம் இல்லை சுற்றுச்சூழலுடைய மேலாண்மையை தர நிர்ணயம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மெம்பராக இருக்கவங்க இதில் வரலாம் அப்படின்றாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு இவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெவலப் தி கைடன்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஃபார் ப்ரொசீஜர் ஃபார் ஆப்ரேஷன் ஆஃப் அக்ரிடேஷன் ஸோ எப்படி பண்ணணும் என்னென்ன மூலியமாக நீங்கள் மட்டும் இந்த மாதிரி பச்சை கொத்து இருந்தாங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது தேர் ஹேஸ் டு பி அ ரூல்ஸ் அண்ட் கைடன்ஸ் அப்படின்றத இவங்க கொடுக்குறாங்க அண்ட் இட் ஆல்சோ என்ஷூர் தட் ஆல் அக்ரிடேஷன் பாடிஸ் மெம்பர்ஸ் ஆப்ரேட் அட் தி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் காம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ப்ராபர்ட்டி ரொம்ப முக்கியம் ரொம்ப உயர் தரமான ஒரு கொள்கையில் ஒரு தரத்தில் வச்சு தான் எல்லோருமே ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றாங்க புரியுது அண்ட் திஸ் ஷுட் பி காம்பிடண்ட் அண்ட் இம்பர்ஷியல் இல்லை வந்து தர நிர்ணயம் பண்ணுறப்போ உள்ளூரில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து த த தரமானதும் வெளியிலேருந்து வந்ததாக கெட்டதாகவும் அவங்களாம் என்னக்கூடாது ஸோ எல்லாமே தரமாக இருக்குதா அப்படின்றத அவங்க பார்க்கணும் ஹார்மோனைஸ் தி அக்ரிடேஷன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பேஸ்ட் ஆன் தி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஸோ ஒரு உலகளாவிய இருக்கக்கூடிய தர நிர்ணயத்தை வந்து இவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏற்றுக்கிற அளவுக்கு இவங்க ப்ரொசீஜர்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் டெவலப் கைடன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் தி ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் செக்டர் கன்ஃபார்மிட்டி கன்ஃபர்மேட்டி அசஸ்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஸோ ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு இப்போ ஐடி செக்டாருக்கு இருக்குது எப்படி இருக்கிறது இல்லை ஃபுட்டு செக்டாருக்கு இருக்குது ஃபார்மாயூட்டிகல் இந்த மாதிரி செக்டார் வைஸாக வந்து அசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் வேணுன்றதை இவங்க பண்ணுறாங்க அண்ட் டெவலப் தி கைட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் தபரேஷன் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் அக்ரேடேஷன் பாடிஸ் கோப் ட்ரைனிங் கொடுக்குறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கிறது டு தி ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஐஎஸ் அண்ட் ரிலவன்ட் இன்டர்நேஷனல் பாடிஸ் அண்ட் லேஸ் தி ரீஜனல் குரூப்ஸ்க்கு வந்து லேஸ் வித் தி குரூப்ஸ் ஆஃப் அக்ரிடேஷன் பாடிஸோடைய ரீஜனல் க்ரூப்ஸ்க்கு வந்து இவங்க அதுக்கும் வந்து ஏற்புடையதாக செயல்படுறது இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் அவங்க பண்ணுறாங்க இங்கே நம்ம பார்க்க வேண்டியது மேஜரான ஒர்க் அப்படின்னா இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன் ஃபோரம் இஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் தட் கம் அண்டர் காமன் கோல் என்ன கோலுக்கு காமன் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஒன்றா வராங்க இதுதான் அதோடைய முக்கியமான கருத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷனல் லெபாரட்டரி அக்ரேடேஷன் கோஆப்ரேஷன் ஸோ இப்போது பிஸ்ஸு இருக்குன்னு வைங்களேன் பிஸு வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீ கீ இருக்குது ஒரு நெய்யை வந்து தர நிர்ணயம் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க அந்த தர நிர்ணயம் பண்ணுறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க தே கலெக்ட் தி கீ ஃப்ரம் தி ப்ரொடியூசர் அதை தயாரிக்க கூடியவங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க வாங்கிட்டு என்ன பண்ண போவாங்க தி சென்ட் டு தி லேபு ஸோ அந்த லேபோட ரிப்போர்ட்டு பிஸ்ஸுக்கு போகும் அப்புறம் பிஸ்ஸு இங்கே இவங்களுக்கு தர நிர்ணயம் பண்ணுவாங்க புரியுதுங்களா இதுதான் ப்ராசஸ் ஸோ இந்த லேப் அந்த தர நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த லேபுக்கு அங்கீகாரம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா திஸ் இன்டர்நேஷ்னல் லெபார்டரி அக்ரெடிடேஷன் கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம் அந்த லேபில் இருக்கக்கூடிய கூடியவங்களுடைய தர நிர்ணயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுறது அவங்களுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க

ஃபவுல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க ஐஎல்ஏசியை ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் தே ஆர் ஃப்ரம் தி டுவெண்ட்டி எயிட் எக்கனாமிக்ஸ் இருபத்தி எட்டு நாடுகள்லேருந்து எங்கே மேக் பண்ணுறாங்க வாஷிங்டன் டிசி டு ப்ரமோட் தி அக்செப்டன்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டெஸ்ட் அண்ட் கலிபிரேஷன் ஃபார் எக்ஸ்போர்ட்டட் குட்ஸ் ரொம்ப முக்கியமானது ஏற்றுமதிக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏற்றுமதி பொருட்களுக்கு இவர்கள் தர நிர்ணயம் பண்ணுறதை இவங்க ஏற்றுக்கிறாங்க இருபத்தெட்டு நாடுகள் சேர்ந்து வாஷிங்டன் டிசியில் சைன் பண்ணுறாங்க முப்பத்தி ஆறு லெபார்டரியை ரெகனைஸ் பண்ணுறாங்க சேர்ந்து ஐஎல்ஏசி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இது ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நடைமுறையில் படுத்துகிறாங்க அண்ட் ஐஎல்ஏசியோடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இங்கே தி சிக்னட்ரிஸ் ஆவ் இன் டர்ன் பீன் எவலேட் பை தேர் பியர்ஸ் அகேன்ஸ்ட் தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஐஎஸ்ஓ இந்திய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் International டெக்னோ electrical Corporation டு மீட் ஐஎல்ஏஸ்இஸ் criteria ஃபார் காம்பிடன்ஸ் ஸோ என்னென்ன பண்ணுறாங்க இவங்களுடைய காம்பிடன்ஸை மற்றவங்களாம் வந்து ஐஎஸ்ஓவோ இல்லை ஐஇசியோ மீட் பண்ணுறாங்களா அப்படின்ற செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க this is important. புரியுதுங்களா எப்படி வந்து ப்ராடக்ட்ஸுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐஎஸ்ஓவும் ஐஇசியும் ஹெல்ப் பண்ணதோ அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய லெபார்ட்ரியோடைய தர நிர்ணயம் பண்ணுறது ஐஎல்ஏசி அப்படின்றத இவங்க ஏற்றுக்கிறாங்க இப்போ ஐஎல்ஏசியோடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு லெபாரட்டரி தங்களுடைய ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா ஐஎஸ்ஓவும் ஐஇசியும் ஏற்றுக்கும் இதுதான் அதோடய அப்ஜெக்டிவ் புரியுதுங்களா நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஷார்ட் டியூரேஷனில் நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு இருக்க முடியாது அதனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கட் ஷார்ட் பண்ணி நீங்கள் எது எதுலாம் படிக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம் ஹவு டு யூ ஹவ் டு டேக் தி டெஸ்ட் ஸோ கிவன் தி டைம் பீரியடில் டைம் க்ரன்ச்சில் ஹவு டு யூ டேக் யூ ஷுட் டேக் தி டெஸ்ட்டுலான்றது நம்ம இப்போ வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம் அண்ட் இஃப் யூ ஹாவ் ஃபர்தர் கொரிஸ் உங்களுக்கு ஃபர் நோட்ஸ் வேணும் இல்லை டெஸ்ட் சீரீஸ் வேணும் இல்லை டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு ஏன்னா டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா யூ ப்ளீஸ் காண்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது ஏகேஎம் ஐஎஸ்என் நீட் அகாடமி நீங்கள் கால் பண்ணி அட் யூ குட் ஆஸ்க் எனி டைம் புரியுதுங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஎல்ஸ் ஐஎல்ஏசியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் பிரின்ஸிபல் இன்டர்நேஷனல் ஃபோரம் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் லெபார்டரி அக்ரிடேஷன் ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஸோ இதோடைய அப்ரிவேஷன் புரிஞ்சிக்கணும் இவங்க என்னவா இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் இதுதான் நமக்கு முக்கியம் புரியுதுங்களா ஸோ ஆல்சோ ஆக்சஸ் தி ரெகனேஷன் ஆஃப் காம்பியன் டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் அரௌண்ட் தி குளோபு ஸோ தர நிர்ணயம் பண்ணுறதுக்கு இருக்குது நிறைய டெஸ்ட்டு இருக்குது அந்த டெஸ்ட்டு எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணுறதும் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மியூச்சுவல் ரெகனைசேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒரு ஒரு லெபார்டரி கொடுக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை இன்னொரு லபாரட்டரி ஏற்றுக்கிறது இல்லை ஒரு கண்ட்ரியோடைய லெபார்டரி கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை இன்னொருத்தவங்க ஏற்றுக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கோ கோவிடுக்கு வேக்சின் இருக்குது பார்த்திங்களா கோவிட் வேக்சின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சி கண்ட்ரியில் வந்து அது கொடுக்குறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவேக்சின் வந்து இந்தியாவில் நிர்ணயம் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய லபோர்டரிஸ் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படி ஏற்றுக்கிறப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இந்த ஐஎல்ஏசியை ரெக்ககனைஸ் பண்ணுற லேபில் இருந்து வந்ததுனால அவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசில் ஏற்றுக்கிட்டாங்க நைரி லைக் சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நைஜீரியா ஸோ தீஸ் கண்ட்ரிஸ் யூனோ எதனால் அப்படின்னா ஐஎல்ஏசியோடைய மியூச்சுவல் ரெக்கக்னைசேஷன் அக்ரிமெண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் அவர் சிலபஸ் வி வில் ரெக் வி வில் சீ தட் ஸோ ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் காண்டாக்ட் ஏகேஎம் ஐஎஸ் அண்ட் நீட் அகாடமி செஞ்சு தேங்க்யூ ஸோ மச்